வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பல சகோதரர்கள் எப்போதும் போல பிரம்மச்சரிய பயணத்தில் மன உறுதியோடு வந்துட்டு இருக்கீங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ரெண்டே பாதை தான், ஒன்று பிரம்மச்சரியத்தில், இன்னொன்று பெண் மார்க்கத்தில். ஒன்று சன்மார்க்கம், இன்னொன்று பெண் மார்க்கம். அதாவது திருமூலரும் சித்தர்களும் மாறி மாறி சொல்கிற விஷயம். பெண் மார்க்கங்கிறது ஒன்றும் இல்லை சிற்றின்பத்தை நோக்கி போகிறது, சன்மார்க்கங்கிறது பேரின்பத்தை நோக்கி போகிறது. சிற்றின்பம்னா ஆற்றல் விரயம், சுய இன்பம், இந்த ஐம்புலன்கள் வழியாக ஆற்றல் விரயத்தில் ஓடிட்டே இருக்கிறது. பேரின்பம்னா இது எல்லாம் ஐம்புலனை சுட்டறுத்து இறைவனை மட்டுமே நினைத்து தவத்தில் ஆழ்ந்துட்டு இருக்கிறது. நம்முடைய உயிர் சிவன் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக கிட்டத்தட்ட இறைவனுக்கு டோம் வேலைகள் எல்லாமே முடிந்து விட்டது. மிக மிக சிறப்பாக நல்ல சரியான வைப்ரேஷனுங்க, நல்ல தவம், ஆறுகால பூஜை துவங்கிட்டோம். நான் ஏற்கனவே வந்து நம்முடைய 90 நாள் சேலஞ்சில் இருக்கும் அனைத்து சகோதரர்களும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி 32வது நாள் வந்துட்டோம், அதை நான் அறிவிச்சிருப்பேன். அப்போது பல சகோதரர்கள் வந்து ஆனால் என்ன பண்ணுறீங்க, ஆனால் இந்த ஆறுகால பூஜையெல்லாம் என்ன எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுலாம் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தீங்க. அது தொடர்பாகவும் நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம கலியுக முடிவில் இருக்கோம், வி ஆர் இன் எண்டு டைம்ஸ். அப்போது பல விஷயங்கள் வந்து நமசிவாயா அப்படிங்கிறதே, நான் என்பது மூலாதார சக்கரம், மாங்கிறது சுவாதிஷ்டான சக்கரம், சீங்கிறது மணிப்பூரகம், இப்படி ஒரு ஒரு எழுத்துமே அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி உணர்ந்து கூற வள்ளிரேல்னு தான் சிவவாக்கிய சித்தர்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம வெறும் வாயில் சும்மா நெட்டகளை சுற்றி வந்து முணுமுணுமுணுன்னு அப்படியே போயிடுறோம், திருச்சிற்றம்பலங்கிறோம், ஆனால் அது என்னன்னே தெரியறதில்ல. எல்லாம் இப்படியே போயிடுது, வெறும் வாயிலே அவள் சாப்பிட்ற மாதிரி போயாச்சு. அப்போது அதனால் பலனும் யாருக்கும் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. அப்போது இந்த நிலையெல்லாம் நம்ம பிரம்மச்சரிய யோகிகளாக திருமூலரின் வழிகாட்டுதலோடு குரு வேதாத்ரி மகரிஷியின் துணையோடு நம்ம போயிட்டுருக்குறோங்கிறதுனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் சொன்னது, திருமூலர் சொன்னது, சிவன் கோயிலில் வந்து பூஜைகள் தப்பிருச்சுன்னா நாடு அழிவுக்கு வரும். இந்த முடிவுக்கு வரும். பல சிவன் கோயில்களில் சரியான பூஜைகள் கிடையாது, பராமரிப்பதே கிடையாது. அப்படி போயிட்டுருக்கறனால நம்ம ஒரு சிவன் கோயிலை உருவாக்கிட்டு இருக்கோம், நம்ம உருவாக்கலை, இறைவனே உருவாகிட்டு இருக்கார். அப்போது இங்கே நம்ம வந்து முறைப்படி எடுத்துகிட்டு வரணுங்கிறனால ஆறு காலம் நம்ம வந்து தவம் செய்கிறோம், குண்டலினி தவங்கள் செய்கின்றோம். அதாவது நம்முடைய தவலிங்கேஸ்வரரை சுற்றி விளக்குகள் ஏற்றுகிறோம். தாவர எண்ணெய், தாவர வெண்ணெய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற தாவரங்கள்லேயே மிக உயரத்மாக வளர்ந்து அதிலிருந்து ஒரு காய் விழுந்து அதிலிருந்து ஒரு எண்ணெய் வருதுன்னா அது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் தீபம் தான் நம்ம இருக்கிறதுலையே சூரியனை நெருங்கி செல்லும் தீபத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்புறம் அந்த தீபம் மட்டும் பத்துமா அப்படின்னா கிடையாது, நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே தீபங்கள் இருக்குது. அந்த தீபம் மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூரக அநாகத விசுக்தி ஆக்னா துரிய மனோன்மணியா இந்த போல சக்கரங்கள், சக்கரங்களில் நம்ம தீபம் ஏற்றணும். அந்த தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெயாக பயன்படுத்தியாது நம்முடைய உயிரணுக்கள், நம்ம உண்ணும் உணவின் எந்த ரிசல்ட்டாக வர்ற அந்த நம்முடைய உயிரணுக்கள். அதை சிற்றின்பத்து வழியில் போயிட்டு விரயம் செஞ்சுட்டு பலவீனர்களாக மாறிட்டோம். இந்த வடிவேல் ஒரு ஜோக்கில் சொல்கிற மாதிரி, வா செத்து செத்து விளையாடலாம், செத்து செத்து விளையாடலான்னு திருமூலர் அதை சொல்லுவார். சன்மார்க்கம் தானே சகர சகமார்க்கமானது, சன்மார்க்கத்தில் இப்போ ஒழுக்கத்தில் இருக்கிறது தான் சகலருக்குமான இறைநவனை நோக்கிய பாதை. அதை விட்டு போட்டு பெண் மார்க்கம் சிற்றின்பம்னு போகும்போது பெண் மார்க்கம் பேதையர்களுக்காம் முட்டாள்களுக்காம் உறுதியாக எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. களங்கம் வேண்டாம், சஞ்சலம் வேண்டாம், இதுதான் நேர்பாதை. அப்புறம் பேரா பிறந்திறந்து வாழும் வாழ்க்கை அது, ஆச்சுங்களா, செத்து செத்து விளையாடுற வாழ்க்கை அது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், தவமாற்றணும். அப்போது ஆறு கால தவங்கள் குண்டலினி சக்கரங்களை நம்முடைய உயிராற்றலை தீபம் ஏற்றி 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 நம்ம தவம் செய்ய போகிறோம். அந்த தவம் எப்போ எப்போ செய்கிறோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நேரத்தை இந்திய நேரப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும் இடத்தில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த எக்ஸாக்ட் டைமில் எக்ஸாக்டாக அந்த ஆறு கால டைம் சொல்கிறேன். அதில் ஏதேனும் இரண்டு காலம் மூணு காலம் உங்களால் இயன்றால் ஆறு காலமுமே விடுமுறை இருக்கும்போது நீங்கள் செய்யலாம். செஞ்சீங்கன்னா நம்முடைய உயிர் சிவன் ஆலயம் வந்து ஒரு டவர் மாதிரி இருக்கும், ஆக்சுவலாக டவர் மாதிரி. அப்புறம் நீங்கள் எல்லாம் எங்கெங்கே மூலையில் இருக்கீங்களோ அதெல்லாம் செல்ஃபோன் சிக்னல், செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்கள் உடல்ங்கிற செல்ஃபோனில் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சக்கரத்தில் நீங்கள் தவமாற்றும் போது உங்களுக்கு ஒரு ஆற்றல் குறைவாக இருந்தாலும் நான் இங்கே தவமாற்றிட்டு இருப்போம், உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து சேரும், ஆச்சுங்களா. அப்போது பலரும், நான் மட்டும் இல்லை, பலரும் அந்தந்த வேறு வேறு ஊர்களில் வேறு வேறு இடங்கள்லேருந்து தவமாற்றும் போது எல்லாமுமே வான்காந்தத்தினால் ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றல் கிடைக்கும். நம்முடைய உடலில் இருக்கும் அனைத்து சக்கரங்களும் உடலில் இருக்கும் அனைத்து நாடி நரம்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணும். அப்போது நமக்கு நோய் நொடிகள் எல்லாம் குணமாகும், ஆச்சுங்களா. நோய் நொடிகள் குணமாவதற்கு இதில் இன்னொரு சீக்ரெட் நான் இந்த வீடியோ முடிவுக்குள்ளே சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அப்போது என்ன பண்ணுறோம், அது என்ன ஆறு காலம் என்ன டைமிங்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:30 மணி,
ஆச்சுங்களா, 4:30 மாலை 4:30 ரெண்டு காலம் ஆயிடுச்சுங்களா. அதே மாதிரியே அதிகாலை 4:30 முடிஞ்சு 2.5 மணி நேரம் கழிச்சு 7:30 இரவு 7:30 நாலு கால தவம் வந்துருச்சுங்களா. அப்புறம் 10:30 காலையில் 10:30 அப்புறம் மதியம் 1:30 ஆறு கால தவம். இது தொடர்ந்து பேசிக்காக நம்ம இப்போ ஒரு 48 நாள் இந்த தவங்கள் துவங்கி நடத்திக்கிட்டே இருக்கோம். இதில் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் காலையில் 7:30 முடியுதா தவம் பண்ணுங்க, குண்டலினி தவம் பண்ணுங்க. குண்டலினி தவம்னா நீங்களாம் தீட்சை வாங்கினவங்களா இருந்தால் தாராளமாக செய்யுங்க. என்கிட்ட மட்டும் தீட்சை வாங்கினவங்க சொல்ல, இந்த உலகத்தில் எந்த மூலையில் யாருக்கிட்ட குண்டலினி தீட்சை வாங்கினாலும் நீங்கள் இது செய்யுங்க. ஒன்று ஆச்சுங்களா, காலையில் 4:30 காலையில் 7:30 அப்புறம் 10:30 அப்புறம் 1:30 அப்புறம் திரும்பவும் 4:30 திரும்பவும் 7:30 ஒரு தவம் முடிந்து 2.5 மணி நேரம் கழித்து அடுத்த தவம், அடுத்த தவம் முடிந்து 2.5 மணி நேரம் கழித்து அடுத்த தவம். இப்படியே காலையில் 4:30 ஆரம்பித்தா இரவு 7:00-8 மணியோடு இது முடியும். இடையில் 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் கேப் கிடைக்கும் ஆச்சுங்களா. ஸோ இந்த குண்டலினி தவத்தை என்ன ஃபார்மெட்டில் எப்படி செய்கிறது எனக்கு தெரியாது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டச்சு விட்டு போச்சு அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா கவலைப்பட வேண்டியதில்லை. நான் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறேன், டவுன்லோட் லிங்க்கு. அது ஒரு கரெக்டாக ஒரே நாளிகை தான், ரொம்ப நேரம்லாம் தவம் பண்ணுறது, கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் தவம் பண்ணுறீங்க. ஒரு நாளிகை மட்டும் தவம் பண்ணுறோம், 6 முறை தவம் பண்ணுறோம் ஆச்சுங்களா. திருமூலர் அதான் சொல்லுவார், நம்ம தவம் ஆற்றும்போது குண்டலினி தவம் ஆற்றும்போது எப்படி வந்து இரும்பை வந்து நெருப்புக்குள்ளே வச்சு அது வெளியில் எடுத்தா அந்த இந்த இரும்பில் வந்து அந்த சூடு கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு நாள் பூரா கூட இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தவம் ஆற்றும்போது அந்த அந்த நல்ல பவர்ஃபுல்லான மெடிடேஷனாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு தவம் இருந்துட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா அதனுடைய எஃபெக்ட்டு அடுத்த 2-3 மணி நேரம் செமையாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாள் முழுக்கவே இருக்கும் அந்த எஃபெக்ட். இருந்தாலுமே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், 6 கால பூஜையை அடுத்த 2.5 மணி நேரம் அடுத்த 2.5 மணி நேரம் அடுத்த 2.5 மணி நேரம் குண்டலினி தவத்தை ஏதோ பண்ணுறோம். ஒரே தவம் தான், மாறி மாறி பண்ணுறதெல்லாம் இல்லை. எல்லாமே நம்ம உயிராற்றலை இறைவனுக்கு தீபமேற்றும் தவம் தான் செய்கிறோம். அந்த தவத்தை ஆழ்ந்து ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ப்ரூஸ்லி தான் ஒன்று சொல்லுவார், ஒரு மனுஷன் 1000 விஷயம் கற்றுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்தால் நான் கண்டுக்கவே மாட்டேன், ஈஸியாக ஜெயிச்சிருவேன். ஆனால் அதே ஒரு மனுஷன் ஒரே விஷயத்த 1000 முறை பயிற்சி பண்ணிட்டு என் முன்னால் வந்தானா எனக்கு அவனை கண்டு பயம், அவனை என்னால் ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தான் நீங்கள் இந்த ஒரே ஒரு குண்டலினி தவம் உடம்பில் இருக்கும் அனைத்து சக்கரங்களையும் சூட்சும தேகத்தையும் நோய் நொடிகளையும் அனைத்தையும் சீராக்கி உங்கள் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, காலையில் நீங்கள் 6 கால தவத்தில் ஏதாச்சும் ஒரு 2 காலம் ஏதாச்சும் 1 காலம் ஏதாச்சும் ஆச்சுங்களா. இது போல் நீங்கள் தொடர்ந்து, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையெல்லாம் கிடையாது, தொடர்ந்து ஆச்சுங்களா. சூரியனுக்கு விடுமுறை இருக்கா, சந்திரனுக்கு விடுமுறை இருக்கா, தொடர்ந்து. அப்போது இது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் வந்து நம்முடைய கோவில் திருக்கோயில் பணி முழுமையாக முடிவடைஞ்ச பிறகு பிரதோஷம் முதல் அமாவாசை வரை 3 நாட்கள், அதே மாதிரி பிரதோஷம் முதல் பௌர்ணமி வரை 3 நாட்கள். இது நேரங்களில் இந்த நேரங்களில் இந்த நாட்கள்லாம் வந்து என்ன பண்ணலாம்ட்டா, 6 கால தவத்துக்கு பதிலாக 8 கால தவம் ஆயிரும். இரவு 7.5 மணி தவம் முடித்த பிறகு இரவு 10.5 மணி தவம், இரவு 10.5 மணி தவம் முடித்தோன்னா உச்சி காலத்தில் 1.5 மணி தவம். இது வந்து மாதத்தில் 6 நாட்கள் நடக்கும். அப்போ நீங்கள் கேலண்டரில் பார்த்தா தெரியும், பிரதோஷம் இருக்கும், அடுத்த ஒரு நாள் கழித்து அமாவாசை வந்துடும், அப்போ 3 நாள் ஆயிரும். அது அடுத்தது பௌர்ணமிக்கும் பிரதோஷம் வரும், அடுத்த ஒரு நாள் கேப் இருக்கும், அடுத்தது பௌர்ணமி வந்துடும். அப்போ மாதத்தில் 6 நாட்கள் வந்து 8 கால தவமாக நம்ம மாற்றி செய்யலாம் என்று ஒரு முடிவில் இருக்குது, அது நான் அறிவிப்பேன் ஆச்சுங்களா. ஆனால் இந்த டைமிங் ஷெட்யூலில் இந்த உலகத்தில் இருக்கிற பிரம்மச்சரியத்தில் இருக்கிற எல்லோரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது இறுதி ஊழிக்காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த காலகட்டங்களில் வஞ்சகர் சூழ்ந்த உலகத்தில் வெளி உலகத்தில் ஓடிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு ரொட்டீன் கொடுக்குறேன் ஆச்சுங்களா. நம்ம பிரம்மசரீரத்தில் நிலைக்கிறதுங்கிறது ஆன்மீக பாதையின் துவக்கம், பேரின்ப பாதையின் துவக்கம் ஆச்சுங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஆன்மீக பாதையில் உண்மையான துவக்கமே பிரம்மசரீரத்தில் நிலைக்கிறது தான். அப்போ பிரம்மசரீரத்தில் நீங்கள் நிலச்சி ஒரு ஸ்டெப்பு வச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னென்னா ரொட்டீன், எக்ஸாக்ட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது. இத்தனை மணிக்கு இது ரொட்டீன் வந்து கண்டினியூ பண்ணுறது. இந்த ரொட்டீன் பிடிக்கிறதுல பலரும் தவறுறதுனால தான் இந்த பிரம்மச்சரியத்தில் விழுந்துடுறாங்க, லைஃப்பில் ஸ்டெபிளைஸ் ஆக மாட்டேங்குது பலரும் ஆச்சுங்களா. அப்போது 1000 நாள் கடந்திருக்கிறவங்களுக்கும் சரியான பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போது அதுக்கு தான் நம் பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்காகவே தவலிங்கேஸ்வரராகவே வந்திருக்கார். நாங்கள் வந்து இந்த 6 கால தவத்தை துவங்கிய நாள் விளக்கேற்றி விட்டு வெளியில் வரும்போது சரியாக கவனிக்கலை முதல் நாளே. 2வது நாள் வந்து விளக்கேற்றிட்டு வெளியில் வரையில் நம் சகோதரர் கௌதம் கோயில் திருப்பணிக்காக வந்துட்டு ஒரு பாட்டு, அண்ணா சிவன் சிவனே தவம் பண்ணுற மாதிரி இருக்குங்கன்னா வெளியில் வந்து பாருங்க அப்படின்னு வந்து கோவில் திருக்கோயிலில் உள்ளே பார்த்தா
அப்படியே சிவன் தவல் தவக்கோலத்தில் இருக்கிறது மாதிரியே அந்த தீபங்கள் ஏற்றின அந்த தீப விளக்குகள் வந்து அந்த சிவனின் அந்த அடையாளத்தை காட்டுச்சு. அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் அது டெலிகிராம்லலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ரெண்டாவது நாள்லயே யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பல பல ஊர்கள் இருந்தாலும், இந்திய நேரப்படி பல பல ஊர்கள் இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கும் தவங்களிலேயே உச்சகட்டது எக்ஸ்ட்ரீம் தவமாக இருப்பது குண்டலினி தவங்கள். அதுதான் கிரியாயோகா, உச்சகட்ட கிரியாயோகான குண்டலினி தவத்தை சொல்லுவாங்க. அப்போது தி எக்ஸ்ட்ரீம் மெடிடேஷனை ஒரே நாளிகை மட்டும் 6 முறை நம்ம செய்யும்போது, நம்ம இங்கே செய்கிறோம், திருக்கோயிலில் செய்வோம், அப்போ அபரிமிதமான பலன். இந்த உலகம் முழுமையுமே ஒரு புது யுகத்திற்கான துவக்கமாகவும், இந்த யுக முடிவிற்கு நமக்கு ஒரு வலிமை கொடுப்பதாகவும், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா புண்ணியம் செஞ்சவங்களாக தான் இருக்கணும், இல்லைன்னா பார்க்குறக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னா, இதில் பல நோய் நொடிகள், குழப்பங்கள், உடல் குறைபாடுகள் எது இருந்தாலும் இதை சரி செஞ்சுக்கிறதுக்கு திருமூலர் இன்னும் ஒரு வழி சொல்லியிருக்காரு. அதாவது அதிகாலையில் மதியம், அந்தி மாலை, அச்சுங்களா, இருள் இருள் சூர்ந்த மாலையில் 3 நேரங்களில் உடலுக்காக கவனம் செய்து காயத்ரி தவமாக யோக பயிற்சிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா, குரு வேதாத்ரி மகர்ஷியின் அரை மணி நேர உடற்பயிற்சியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதேனும் ஒரு உடற்பயிற்சிகளாக இருக்கலாம், யோக பயிற்சிகளாக இருக்கலாம், ஒரு நாளிகைனா 25 நிமிஷம் செய்யணும். செஞ்சீங்க அப்படின்னா, இப்போ இந்த இந்த தவத்துக்கூடே நான் ஷெட்யூல் சொல்லிடுறேன் பாருங்க, 4:30 நம்ம தவம் துவங்கிடுறோம், 5 மணிக்கே முடிஞ்சிடும். 5 மணிக்கு முடிஞ்சோன்னா திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் யோக பயிற்சி செய்யுங்க. அதே மாதிரியே மதியம் 1:30 தவம் பண்ணால் 2 மணிக்கு முடிஞ்சிடும். 2 மணிலேருந்து 2:30 ஒரு யோக பயிற்சி பண்ணுங்கள். அடுத்தது மாலையில் 7:30 to 8 இந்த குண்டலினி தவம் முடிஞ்சிடும். 8:00 to 8:30 ஒரு யோக பயிற்சி செய்யுங்க. 3 காலங்கள் நீங்கள் யோக தவம் முடித்த உடனே யோக பயிற்சி தொடங்கிட்டீங்கன்னா, உங்களில் உடலில் இருக்கும் வாத பித்த கப பல நோய்கள் சீரடையும், அனைத்து நோய்களும் சீரடையும். இப்போ நான் உங்களுக்கு வந்து பிரம்மச்சரியத்தை பற்றி மட்டுமே நான் இது வரைக்கும் சொல்லியிருந்துட்டு, இப்போ நான் ரொட்டீன்ஸுக்குள்ளே வரப்போ தான், ரொட்டீன் பற்றி நம்ம பலமுறை பேசுவோம், ரொட்டீனுக்குள்ளே நம்ம உயிர் சிவன் கோயில் வழியாக நம்ம வரோம், தனியாக நாவல்ல அந்த சிவனே கூட வர்றாரு நம்ம கூட, ஆச்சுங்களா. அன்பான சகோதரர்களே, மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடக்கிறது ஒரு விஷயம், அந்த பிரம்மச்சரிய ஆற்றல இறைவனுக்கு தீபமாக படைப்பது எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சுங்களா. அவன் அருளாலே அவன் தாள் பணியிறோம் ஆச்சுங்களா. அவன் அருளால் தான் பிரம்மச்சரியத்தில் நினைக்க முடியும். அவன் அருளால் அவன் தாள் பணிவதற்கு நம்ம ரொட்டீனை நான் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்கேன். புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் கலியுக முடிவில் வஞ்சகம் சூழ்ந்த இந்த உலகத்தில், எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில், நமக்கு கிடைச்ச வாய்ப்பு நமக்காக இல்லாமல் இறைவனே வந்திருக்காரு. தயவு செய்து தவத்திலும் அறத்திலும் ஆழ துவங்குங்கள். வெளி உலகத்தை அறத்தால் அறுத்து, பற்றற்ற நிலையில் அறுத்துவிட்டு, உள்ளுக்குள் தவத்தில் அமர துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும் ஆச்சுங்களா, அபரிமிதமான மாற்றங்கள் நிகழும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி தனி, இனி சிவமே தான் இருக்கார் கூட, அவர் கூட சேர்ந்து நானும் அந்தந்த நேரத்தில் தவமாற்ற போகிறேன், நீங்களும் தவத்தில் அமருங்கள் ஆச்சுங்களா. பிரம்மச்சரியத்தை பற்றி பேசுவதற்கு இந்த அளவுக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் பிரம்மச்சரியத்தை பற்றி இவ்வளோ நேரமும் யாரும் பேசினாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரியே இனி ரொட்டீனுக்குள்ளே வந்துடுவோம், இனி தவங்களுக்குள்ளே வந்துடுவோம், குண்டலினி தவங்களுக்குள்ளே. இந்த குண்டலினி தவம் தீட்சை யாரிடம் வாங்கியிருந்தாலும் நீங்கள் செய்யலாம். அது நீங்கள் எப்படி செய்யணுங்கிற எக்ஸாக்டாக ஆடியோ வடிவிலே நான் கொடுத்துட்டேன். அப்போ அது நீங்கள் அருமையாக உதவியாக இருக்கும். அடுத்தது இந்த தவங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிறவங்க, ஒருவேளை நான் குண்டலினி தீட்சை வாங்கலை அப்படின்னா, ஹீலர்ஸ் மோடில் குண்டலினி தீட்சைக்கான வழிமுறைகளோடு நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆச்சுங்களா. அதனால அதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்குது. நீங்கள் ஹீலர்ஸ் மோடில் கலந்து கொண்டாலே நீங்கள் தீட்சை பெறுவதற்கான எளிமையான வழியில் வாங்கி கொண்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 இல்லை, குரு வேதாத்ரி மகரிஷி இதில் நீங்கள் குண்டலினி தீட்சை வாங்கியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், தாராளமாக செய்யுங்க. எல்லோருமே இந்த நேரத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து செய்வோம். தவலிங்கேஸ்வரரை தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கோயிலின் அபரிமிதமான எந்திரமாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஆச்சுங்களா, டவர் மாதிரி ஆயிரும் ஆச்சுங்களா. இங்கிருக்கும் இங்கே நம்ம ஆற்றல் களமாக மாறும். அபரிமிதமான ஆற்றல் வான்காந்தத்திலிருந்து எடுத்து உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஊக்கம் கொடுக்கும் விதத்தில் அமையும். தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. கலி காலத்தில் இந்த செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம், போதனையே இல்லைங்க, சாதனையாளர்களாக. சரி, இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம செய்கிறோம், 6 கால தவங்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். ஒரு ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து செய்ய 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 அது நமக்கு சித்தியாக மாற ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா, சித்தியாக மாற ஆரம்பிச்சிரும். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், நம்ம சித்திகளுக்காகவும் பல அந்த சக்தி அதுக்காகலாம் ஓடலை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து இறைவன் பாதையில் வர்ற ஒரு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு அதிசயம் போல் நிகழ ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அனுபவங்களாகவே இருக்கும், தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. மன உறுதியோடு வாங்க. இப்போ 90 நாள் சேலஞ்சும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். 6 கால பூஜைங்கிற இந்த ரொட்டீனை வந்து நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள்.
குறிப்பாக இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரொட்டீனை பிடிக்காமையே லாஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த 90 நாள் பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கணுன்னாலும் இதெல்லாம் பிடிச்சா தான் ஆகும் ஆச்சுங்களா. தொடர்ந்து பயணிக்கலாம். நான் அந்த தவத்திற்கான ஆடியோ ஃபைலை கீழே லிங்க் கூட கொடுத்துறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.